ஹலோ கைஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் அரவிந்த். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டாப்பிக்கு நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, தமிழ்நாடு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்க ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 237,000 ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸை ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஸோ ரிட்டர்ன் வாங்குறாங்க இந்த சென்ஸ் ஏன் ரிட்டர்ன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன பைக்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மெயினான விஷயம் எதுக்காக அப்படின்னா இக்னிஷன் காயில் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், அந்த இக்னிஷன் காயில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நீங்கள் உங்களுடைய பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரை கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஸ்பார்க் ப்ளக்குக்கு ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்குண்டான எல்லா ஒரு ப்ராசஸும் நடக்கும். நான் வந்து ஜஸ்ட் மீனோட்டமாக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுற இக்னிஷன் காயில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நேற்று வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 237,000 பைக்ஸை நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, பக்கத்தில் விற்பனையான இந்த தாய்லாந்து, அதுக்கப்புறமேட்டு இந்தோனேசியா, அப்புறம் மலேசியா, அப்புறம் ஆஸ்திரேலியா அப்படின்ற சில ஒரு 4-5 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் சேலான பைக்ஸ் மொத்தம் 237,000 இந்த பைக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்க போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் வாங்க போகிறாங்க இந்த சென்ஸ் எதுக்காக ரிட்டர்ன் வாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இந்த இக்னிஷன் காயில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மேபி நம்மளை மாதிரி யூசர்ஸ் கூட போயிட்டு இதை வந்து ஒரு ஸ்மால் இஷ்யூவாக வந்து இது பண்ணிக்கலாம், அதே மாதிரி கண்டினியூஸாக போனவங்க எல்லாருமே இதை வந்து ஒரு இஷ்யூவாக அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ என்னென்ன பீரியடில் வந்து லான்ச் ஆன பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. டிசம்பர் 2020 ஏப்ரல் 2021 வரைக்குமே லான்ச் ஆன எல்லா பைக்ஸுமே, எல்லா பைக்ஸ் இந்த சென்ஸ் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக், கிளாசிக் வந்து 350, ஏன்னா 500 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கிளாசிக் 350 அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டியர், ரீசெண்டாக லான்ச் ஆன மீட்டியர் பைக்கு, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டில் புல்லட் பைக்கு. ஸோ இந்த மூணு பைக்கையும் வந்து அவங்க ரிட்டர்ன் எடுக்க போகிறாங்க. ரிட்டர்ன் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்ல போகிறேன். அண்டு இந்த மூணு பைக்லேயும் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் நமக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணாங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வண்டி திடீர்னு ஆஃப் ஆகுது ப்ரோ அப்படின்னா, நான் நினச்சேன் நம்ம பைக்கில் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 500 ஸ்டெல்த் பிளாக். ஸோ 500ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்கில் ஒரு இஷ்யூ இருந்துச்சுங்க. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா, நமக்கு வந்து ஃபியூல் டேங்க் உள்ளார ஒரு சின்ன பைப் மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி அது இகார்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்க, அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால வண்டி ஓட்டும்போது என்ன ஆகும்னா விடும், அதாவது மிஸ்ஃபயர் ஆகும், மிஸ்ஃபயர் ஆகி டொப் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், அதுக்கப்புறமேட்டு வண்டி வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்து நான் வந்து அதை ரிசால்வ் பண்ணேன். ஸோ அதை மாதிரி இருக்குன்னு நினச்சி நான் என்ன சொன்னேன், நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட இந்த மாதிரி போய் ஷோரூமில் போய் பாருங்க போல எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, மேபி அந்த டேங்க்கில் என்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால, அதாவது ஏர் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வால்வில், ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறனால மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இன்னி தான் வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இக்னிஷன் காயில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, வண்டி நீங்கள் ஓடிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து மிஸ்ஃபயர் ஆகும், அதுக்கப்புறமேட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டீக்ரேடடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும், வண்டி ஓடும்போது அந்த ஒரு ஃபீலே இருக்காது, அந்த ஒரு பவர் பேக்கடான ஒரு ஃபீலே இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது மேபி வந்து லீட் டு அதாவது ஃபயர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா வண்டி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இக்னிஷன் காயில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட கனெக்டட் ஆகி ஸ்மார்ட் ப்ளக்கோட கனெக்டட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பவராக கன்சியூம் பண்ணி பல 1000 வோல்ட்டை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபயர் ஆகுது, ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆகிறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் அப்படின்னா உங்களுடைய பைக்கோட வின் நம்பர் இருக்கும், வெஹிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குங்க. ஸோ அந்த நம்பரை மூலிமா உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. ஸோ ரீச் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ லோக்கலில் இருக்கிற உங்களுடைய டீலர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் எங்கே எடுத்திருக்கீங்களோ அந்த டீலர்ஸ் மூலியமாகவோ உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, வாங்க நாங்கள் இது பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது கால் பேக் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை திருப்பி கூப்பிட்டு அந்த பர்டிகுலர் இஷ்யூ அந்த இக்னிஷன் காயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறதா வந்து ராயல் என்ஃபீல்டோட அனௌன்ஸ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு கால் வரலனா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு, அதாவது மிஸ் ஃபயர் ஆகிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு மெயினான ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். மூணாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் சிம்டம்ஸ், நமக்கு எப்படி கொரோனா வருது அந்த மாதிரி வந்து ஃபைனல் சிம்டம்ஸ் வந்து மூணாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி பற்றிக்கிட்டு எரியிறது. ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரெண்டு சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ரீச் பண்ணுங்கள், லோக்கல் ஷோரூமில் போயிட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ்
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. என்னென்ன பைக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மீட்டியர் மீட்டியர் பைக் வச்சிருந்தாலும் போய் பாருங்கள், புல்லட் பைக் வச்சிருந்தாலும் போய் பாருங்கள், கிளாசிக் 350 பைக் வச்சிருந்தாலும் பாருங்கள். பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 2022 April 2021. ஸோ இந்த பீரியடில் வாங்கின யாராக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க யாருனாச்சும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்க வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. மேபி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், மேபி நீங்கள் வந்து ஷோரூம் மேனேஜர்கிட்ட பேசி வேணால் நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹிமாலயன்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜிடி அதுக்கப்புறமேட்டு ட்வின்ஸில் வந்து 650 சிசி ரெண்டு பைக்லேயுமே வந்து இன்டர்செப்டார் அண்ட் ஜிடி ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. மேபி இன் ஃபியூச்சரில் ஹிமாலயன் அண்ட் ட்வின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதாங்க விஷயம், இந்த மாதிரி பைக் இந்த மூணு கேட்டகரியில் பைக் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் டைரெக்டாக போய் ரீச் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 50K ரீச் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டைரெக்டாக ஏதாவது பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணலாம், ஆர் டெலிகிராமில் வந்து குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த குரூப்பையும் நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஒரு சின்ன ஒரு விளம்பரம் பார்த்தலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்ருப்பேன். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹெல்மெட் ஃபுல்லாக வந்து இப்படி கவர்டாக இருக்கும், நல்லா இப்படி க்ளோஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து முடிமேலாம் நிறையா படும். ஸோ இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிக்கட்டுற ப்ராப்ளம், அதுக்கப்புறமேட்டு இந்த பொடுகு, அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கின் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டைப், உங்களுடைய வந்து ஸ்கால் டைப் அதை பொறுத்து உங்களுடைய ஏஜ் மேலு இல்லை கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் கிளியராக வந்து கொடுத்து ஸோ உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, மேபி நீங்கள் வந்து ஹேர் ஃபால் ஆகலாம், இல்லை கிரே ஸ்கின் அதாவது கிரே ஹேர் இருக்கலாம், அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் ரிலேட்டட் அதாவது ஹேர் ரிலேட்டடாக ஹேரில் ஸ்கால் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்சனலைஸ்டாக இதை வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரம். ஸோ இந்த சீரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு நைட் ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாம்பு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை 3 மாதமாக யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 3 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் குளிக்கும்போது லைட்டாக கையில் வச்சுட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஃபுல்லாக இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த ட்ரை ஸ்கால்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கால்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஹேர் ஃபாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சீப்பர் சீவும் எனக்கு தெரியும் எந்த அளவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஷாம்பு போட்டதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த கண்டிஷனர் இருக்குது. இந்த கண்டிஷனரும் பர்சனலைஸ்டாக, இதை வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக இப்படி நேராக இருந்துட்டு இப்படி போடக்கூடாது, இப்படி நல்லா இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி முடியை தூக்கிட்டு இப்படி போடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கால்ப்பில் டைரெக்டாக படக்கூடாது. ஸ்கால்ப்பில் டைரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா கண்டிஷனர் வந்து முடி கொட்டிடும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணது. ஸோ மேபி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை அதிகமாக நீங்கள் வெளியே போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது, இல்லை ட்ரை ஸ்கின்னு, அதுக்கப்புறமே ட்ரை ஸ்கின் சென்ஸ் இந்த ஸ்கால்ப்பில் ட்ரை ஸ்கின் மூலிமா உங்களுக்கு வர பொடுகு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. நான் பர்சனலாக வந்து 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமே இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, முடியை காப்பாற்றிக்கோங்க. குமார் முடி தான் முக்கியம், முடி இல்லை அப்படின்னா கான்ஃபிடென்ட் போயிடும், எல்லாமே கஷ்டமாயிடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.